வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அதற்கான விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் இனி ஆன்லைன் பட்டா சிட்டா இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட பணிகளை மக்களுக்கு தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அங்கப்பிரதட்சணம் செய்ய இனி வரிசையில் காத்திருக்காமல் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்பு பெறுவோருக்கு சிலிண்டர் டெபாசிட் தொகையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளது. சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் 6 வார காலத்திற்குள் ஏற்படுத்தப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 கோடி தங்க முதலீட்டு பத்திரத்தை இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். போக்குவரத்து மேலாண் இயக்குநருடன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கம், போக்குவரத்து தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு அமர்வுப்படி தொகை 10 மடங்கு உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் இருசக்கர வாகன ஸ்டாண்டில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் 19-13 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 476 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை தனது இணையத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி பயிற்சி வகுப்பு நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக அரசின் கீழ் செயல்படும் மாதிரி பள்ளிகளில் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்ற புதிய நடைமுறையை கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டலை லேபிளுடன் வழங்கினால் 10 ரூபாய் திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் அமலாகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள MGM குழுமத்துக்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணை கால்வாய் பாசனத்திற்கு குறித்த நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்பாக தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனாவின் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 332 பேருக்கு கொரோனாவின் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கண்டறியப்பட்டுள்ள BA.4/BA.5 வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகின்ற June 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.